श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि यस्य वाग्मृतिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमम् व्योमभास्करः पूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् मारुक्यकविताशाखम् अशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीके मुनिसिंहस्य कविता वनचारिणः श्रृण्वन् रामकथानादम् कोणयातिपराङ्गतिम् व्यर्पिबन् सततम् रामचरितमरसागरम् मतस्तम्मुनिम् वन्दे प्राते ततमकल्मषम् कोष्पदीकृतमाराशिम् मशकीकृतराक्षसम् रामायणमहामालारत्नम् वन्दे नीरात्मजम् मञ्जनानन्दनम् वीरम् जानकीशोकनाशनम् कपीशमन्त्रहन्तारम् वन्देः लङ्काभयङ्करम् मनोजवम् माधुर्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् मातात्मजम् वानरयोथमुख्यम् श्रीरामदूतम् शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धो सलिलम् सलिलम् यशोकवह्निम् जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्काम् नमामि तम् प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलान्नम् काञ्चनाद्रिगमनीय विग्रहम् आदिजातरमूलवासिनम् भावयामि पवमानन्दनम् यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्रगतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मादितिन्नमतराक्षसान्तकम् वेदवेद्ये परेपुंसि जाते तजरथात्मजे वेदः प्राचेरसादासीत् साक्षाद् रामायणात्मना तदुपगतसमाससन्धियोगम् सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवरचरितम् मुनिप्रणीतम् दशशिरसस्य वधन् निशामयध्वम् श्रीराघवन्दजरथात्मजमप्रमेयम् सीतापतिम् रघुकुलान्वयरत्नदीपम् माजानुबाहुमरविन्दजलायताक्षम् रामम् निशाचरविनाशकरम् नमामि वैदेही सहितम् सुरद्रुमदले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने दुःखितम् अग्रे वाचयति प्रभञ्चनदुते तत्त्वम् मुनिभ्यः परम् व्याख्यान्तम् भरतादिभिः परिवृतम् रामम् भजे श्यामलम् सीतालक्ष्मणभरतशत्रुघ्नहनुमत्समेत श्रीरघुनन्दनवरब्रह्मणे नमः ராமபெருமாள் சீதா பிராட்டி மகாலட்சுமி அந்த திவ்ய தம்பதிகளுக்கு நீங்க கைங்கரியம் பண்ணும் நீ கைங்கரியம் பண்ற இடமே அதுதான் ஸ்ரீவைகுண்டம் ஆகையால ராமனுக்கு நீ கைங்கரியம் பண்ணு சொல்லு ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம் அயோத்தியாம் அடவீம் வித்தி அயோத்திய அட்டவியும் அந்த காட்டையே அயோத்தியாக நினைச்சுண்டு நீ போயிட்டு வாப்பா என்று சொல்லி அனுப்புகிறாளாம் இப்போ எல்லா கதவிட்டா மூணு பேருமா தேர்ல ஏறி கலந்து போயிட்டுருக்கா சுமந்திரா ராயச்சுண்டு போயிருக்கா இப்போ எல்லாம் பார்த்துட்டே இருக்காளாம் சீதா பிராட்டி போறத பார்த்த உடனே கிருதகிருத்தியாகி வைதேகி சாயேவானுகதாபதியும் நஜஹாதி ரதா தர்மி மேருமர்க்க பாயதா சொல்றாளாம் இப்ப சீதா பிராட்டி முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் வந்திருக்கு தெரியுமா பாத்தியா என்ன தேஜஸ் அங்கேருந்து அழிச்சுண்டு வரச்சே இருந்த தேஜஸ் காட்டுல இப்ப ரொம்ப அதிகமான தேஜஸ் இருந்துருக்கான் என்ன தேஜஸ் அப்படின்னா அவ செய்ய வேண்டியதை செய்தவளாக ஆயிட்டாவோ கிருதகிருத்தியாக ஆயிட்டா ராமர் நாட்டுல இருந்தாலும் காட்டுல இருந்தாலும் ராமரையே தான் பின்தொடர்ந்து போகணும்ன்ற ஒரு பெரிய ஒரு பத்னிக்கு ஒரு பாந்தியக்கு உண்டான ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணதுனால அவளுடைய முகத்துல இப்படிப்பட்ட ஒரு தேஜஸ் வந்திருக்கு என்று எல்லாரும் சொல்லிக்கிறாளாம் பின்னாடி பாக்குற அஹோ லக்ஷ்மண சித்தார்த்தா சததம் பிரியவாதினாம் வாதினம் பிராதரம் தேவசங்காசம் எஸ்தம் பரிசி பா லக்ஷ்மணன் என்ன பாக்கியம் பண்ணிருக்கேற்பார் எல்லாரையும் விட்டுட்டு அப்படியே அதாவது
அந்த ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது ஒண்ணுத்துக்காகவே ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு போயிட்டு இருக்காரு. அப்பா அவர் என்ன கிருதக, அவர் சித்தார்த்த எதுக்கு அவதாரம் பண்ணாரோ, எதுக்கு பிறந்தாரோ, பிறப்பு வந்து அது சித்தம், அதுக்கு அப்படியே புருஷார்த்தம் சித்திச்சு போச்சு லக்ஷ்மணருக்கு என்று சொன்னாராம். அப்போ இவாளை பார்த்து எல்லாம் கண்ணுல ஜலத்தோட கூட ராம லக்ஷ்மண சீதார்த்தம் சதாம் ஹிருத்யந்தீமிவ மாதரம் இப்படி இவெல்லாம் இப்படி இவா என்ன பண்றா அப்படின்னா அம்மாவை பார்த்துட்டே இருக்கா, திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்காளாம். இது கிளம்பிட்டா கண்ணில் ஜலம் விட்டுட்டு போயிட்டு இருக்கா, ஆகையால அப்படியே போயிட்டு இருக்காளாம். அந்த ராமத்துக்கு போறதுக்கு பார்த்தவொடனே அங்க இருக்கிற பட்டணத்து ஸ்திரீக்கள்லாம் ஒரே அழுதுன்னு இருக்காளாம். நகருஷ்டோ லப்யதே கஷ்டித்து சர்வ சோகபராயணா நவாதி பவன சீதோ நசசி சௌமிய தரிசனான்னு காத்து கூட சரியா அடிக்க மாட்டேன்றதான். அந்த காத்து கூட அவ்வளவு கோபம், அவ்வளவு துக்கமா, சூரியன் சரியா வந்து பிரகாசமா இருக்க மாட்டேன்றான், சூரியனுக்கு ஒரு துக்கமா. ஏதோ ராமசுருதா சர்வேதே மூடு சோபம் சோகபாரேன தாக்கிராந்தா சயனன் நைவ பேஜரு. அந்த ராமர் போயிட்டேர் போயிட்டேர் அப்படின்றதுனால அந்த சோக பாரத்தினால அவளுக்கு இருப்பு கொள்ளலையாம், அப்படி போயிட்டு இருக்கான். அப்போ கடைசியில என்னாச்சு, தசரத சக்கரவர்த்தியும் வாசல்ல வந்து பார்த்துட்டு இருக்காராம். ராமர் போற வரைக்கும் பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னா அப்ப வாசல்ல வந்து பார்த்துருக்கார். பார்த்த பிற்பாடு எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு தூரம் ராமர் தெரியுறாரோ அவ்வளவு தூரம் ராமரை பார்த்துட்டு அப்புறமா உள்ள போற கௌசல்யா வந்து அப்பயே மூர்ச்சு விழுந்துடுறாரு. அவரை தூக்கறதுக்கு போறா, ஒரு பக்கம் கௌசல்யா இன்னொரு பக்கம் கைகையை தூக்கறதுக்கு போறாளாம். அந்த கைகையை தூக்க வரத்தையே அவருக்கு அவ்வளவு கோபம் வந்துருத்தான். கோபம் வந்து அவர் சொல்றாராம், நீ என்ன தொடாத தொடாத அப்படின்னு சொல்றாரு. நீயும் தொடக்கூடாது, உன் பிள்ளையும் தொடக்கூடாது, நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மகா பாபம் பண்ணவ, நான் இத்தனை நாளா கை கை கோசரம்தான் ஓடி வந்தவ, இன்னைக்கு போய் கை தொடாதேன்னு சொல்றாரு அப்படின்னா, ஆமா நீ மகா பாபம் பண்ணவ, ராமனை காட்டுக்கு போறதுக்கு காரணமாக நீ இருந்துட்டு இருக்கிறதுனால நீ என்கிட்ட வராத, என்னிட்ட தொடாத, இவ்வளவு என்ன ஆயிடுச்சும் போட்டோம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆகையால ஆயிடுச்சும் போனா அப்போ முள்ள ராத்திரிலாம் ஒரே அழுக, இதையே நினைச்சுண்டு இது பண்ணிட்டு இருக்க ராத்திரி மொத்தம் அழுதுண்டே இருந்துட்டு இருக்கா. அழுதுண்டு இருக்கச்சே கடைசியில கௌசல்யை கூட்டு தசரதர் சொல்றான், கௌசல்யே சாது மாம் பாணினா ஸ்பிருஷாம் ராமம் மேனுகுதா திருஷ்டி அத்யாபி நனு வர்த்ததே ராமம் மேனுகுதா திருஷ்டி. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம், ரொம்ப அழறே அழுதுண்டே ராமனிடத்துலேருந்து என்னுடைய கண்ணு நான் பார்த்துட்டு இருக்கேன்னு ராமன்லேருந்து இருந்தது எனக்கு கண்ணு போயிடுச்சு. இப்போ ஒன்ன நான் என்னால் பார்க்க முடியல, பார்க்க முடியாததுனால மாத்திரமில்லை ராமனோடையே என் கண்ணும் போயிடுத்து, என்னுடைய பார்வையும் போயிடுத்து, என்னை உன் கையால் கொஞ்சம் தொட்டு என்னை கொஞ்சம் தொட, உன் காலையால் தொடணுமேன்னு பிரார்த்திக்கிறேன். இதுக்கு ரொம்ப ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு. திருவாய்மொழியில நம்மாழ்வார் சாதிக்கின்றார், இந்திரியங்கள்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே ஏற்பட்ட இந்திரியங்கள்லாம். இந்த இந்திரியங்கள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னாக்க, அந்த பெருமாளையே நினைச்சுக்கணும், அவர் கைங்கரியத்துக்கே ஈடுபடும்படியாக இருக்கணும். குலசேகர ஆழ்வார் சாதிக்கிறார், ஜிக்வே கீர்த்தய கேசவம் முரதிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமச்சயாச்சுதக இந்திரியங்களை பார்த்து சொல்றார், நாக்கே நீ எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணு, கேசவன ஸ்தோத்திரம் பண்ணு, கேசவனையே பாடணும் அப்படின்னா சேதோ பஜ ஸ்ரீதரம். மனச பார்த்து சொல்றார், நீ பார்த்து ஸ்ரீதரனை நினைச்சுக்கோ அப்படின்றார். ஆழ்வார் சாதிக்கின்றார், முடியானை முகு உலகும் தொழுதேத்தும் சீர் அடியானை ஆழ்கடலை கடைந்தாய் புல்லூர் கொடியானே கொண்டல் வண்ணா அண்ட தும்பரில் நெடியானே என்று கிடக்கும் என் நெஞ்சமே. என்னுடைய மனசு எப்படி இருக்கும் தெரியுமா, உன்னுடைய எம்பெருமான் விஷயமா உன் விஷயமாகவே தான் இருந்துட்டு இருக்கும். முடியானே நீர் அத்தியாஸ்தரியமான கிரீட்டத்தை சாத்தின்னு இருக்கே, ஆதிராஜ்யம் அதிகம் புவனா நாம் சூளிகா மணி சஹசிரமரீட்டே
ஆயிரம் சூரியன் சேர்ந்தா எப்படி பிரகாசிக்குமோ அப்படி பிரகாசிக்க கூடியதாக அத்தியுதமான ஒரு கிரீடத்தை சாத்திட்டு நீர் இருக்கு. இது பார்த்தோம்னாக்க நீர் தான் 33 கோடி தேவதைகளுக்கும் 3 லோகத்துக்கும் 7, 14 லோகத்துக்கும் ராஜான்றதை தெரியும்படியாக உன் அப்பேற்பட்ட திருவபிஷேகத்தோட எழுந்துள்ள இருக்க. அத்தான் நான் நினைச்சுக்கிறேன். முடியானே மூலகும் தொழுதேத்தும் சீரடியானே, உம்முடைய திருவடியை பார்க்கிறே, திருமுடியை பார்க்கிறேர், முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோ. அது அடுத்தது பார்த்த உடனே திருவடி, அந்த திருவடி அடிச்சோதின்னு சொல்றார். அந்த திருவடியினுடைய தேஜஸ் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு, மூலகும் தொழுதேத்தும் சீர் அடியானே, மொத்த பேரும் தொழும்படியான ஒரு கல்யாண குணங்களை உடைத்தானதாக இருந்திருக்கு உம்முடைய திருவடி. அழகலடலை கடந்தாய் புன்னூர் கொடியானே, கருடத்வஜனாக இருந்திருக்கிற நீர்தான் சமுத்திரத்தை கடைஞ்சி அமிர்தத்தை கொடுத்து ஆசிரித்தாளுக்கு உபகாரம் பண்ணவர் நீர். கொண்டல் வண்ணா உம்முடைய செயல்தான்னு மாத்திரமில்ல, உம்முடைய திவ்யமங்கல விக்கிரகம் திருமேனி ஒவ்வொருத்தரையும் இழுக்கும்படியாக இருந்திருக்கு. இப்படி நித்தியசூரிகளாலே தொழப்படியவனாக இருந்திருக்கவனே உன்னையே என் மனசு எப்ப பார்த்தாலும் நினைச்சிருக்கு. என்று கிடக்கும் என்னஞ்சமே, சரி வாக்கு வேற ஏதானா சொல்லுமா அப்படின்னா வாக்கு ஒன்னும் சொல்ல, தன்னிலங்கை திரையைச் செற்ற நஞ்சனே, கொள்வான் குரலாகிய வஞ்சனே, என்னும் எப்போதும் என் வாசகமே. ராமா வாமனான்னு சொல்லி உன்னுடைய வார்த்தையே நான் சொல்லிட்டு இருப்பேன். இச்சாமீன விஹார கச்சப மகா போத்திரின் எதிர்ச்சாகரே, ரட்சாவாம கிரீடாவல்லப கல்கவாகன தசா கல்கின்யதி பிரத்யகம் ஜல்பம் தகா புருஷாக. எம்பெருமானுடைய 10 அவதார திருநாமங்களையும் சொல்லிட்டு ஜல்பம் தகா பக்தியோட கூட சொல்லவானா, ஒளரினா கூட போருமா, அவளுடைய பாபம் மொத்தம் போயிடுமா. ஜல்பம் தகா புருஷாக புனந்தி புவனம், அவ என்ன பண்றா தெரியுமா, அவளுக்கு பாபம் போறது மாத்திரமில்ல லோகத்தையே பரிசுத்தமாக்குற மகாத்மாக்களாக ஆயிடுறான்னா, என்னுடைய வாக்கு உன்னுடைய திருநாமங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கோம் என்று சொல்ற. கைகளால் ஆற தொழுது தொழுது உன்னை வைகளும் மகத்திரை போதுமோர் வீடின்றி பைகள் பாம்பேரியுரை பரணே, உன்னை மெய்கொள்ள காண விரும்பும் என் கண்களே, உன்னை முழுசா பார்க்கணும்னு என் கண்கள் ஆசைப்படுறது. என்னுடைய இந்திரியங்கள் மொத்தம் உன்னிடத்திலேயே லயிச்சிருக்கு, உனக்காகவே என்னுடைய இந்திரியங்கள் ஏற்பட்டிருக்குன்னு. தசரத சக்கரவர்த்தியினுடைய இந்திரியங்களும் ராமனுக்காகவே ஏற்பட்டது, ராமன் போயிட்டான் என் கண்ணு போயிட்டு, அதான் இங்க சொல்றார் வால்மீகி. ராமம் மேனுகுதா திருஷ்டி அத்யாபி நனிவர்த்ததே, ராமம் மேனுகுதா திருஷ்டி, ராமனை பின்தொடர்ந்ததாக போயிடுச்சு. ராமோ ரமயதாம் வரகான்னு சொல்லி கூட இல்ல, சேத்தனா சேத்தனம், ராமர் காட்டுக்கு போச்சு, அங்க இருக்கிற சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள்னு இல்லாமல் எல்லாமே ராமனு ஏன் நினைச்சுண்டு எப்படி சோகார்த்தாளா இருந்திருக்காளோ அப்படி ராமன் விஷயத்துல அவனோட ராமன் போகச்சே அவன் பின்னாடியே என்னுடைய திருஷ்டியும் போயிடுத்து, சத்ரியங்களும் சக்ஷுரேந்திரியமும் போயிடுத்து அப்படின்னு. இந்திரியங்களுடைய செயல் என்ன, அதுவும் கண்ணனுடைய செயல் என்னன்னா ரூபம், உருவம், அந்த உருவத்தை உடையவன் அவன் ரூபி. இது மாத்திரம் இல்லாமல் ரூபம் ரூபி ரூபிகார்த்த சமவேதம், ஒரு ஒரு இடத்துல அந்த ரூபத்தோட சேர்ந்திருக்கிறது. அப்படி இது மூணையும் சேர்த்து கிரகிக்கிறது தான் அந்த இந்திரியத்தினுடைய காரியம், சக்ஷுரேந்திரியத்தினுடைய காரியம். ஆனா என்னுடைய கண்ணு ராமனுடைய போயிடுத்து, அது பண்ண முடிஞ்சிட்ட. ராமம் மேனுகதா திருஷ்டி, இது இப்ப இன்னொரு விசேஷம் இப்ப பாக்கணும். என்னுடைய திருஷ்டி ராமனோட போயிடுத்துன்னா இந்திரியங்கள் வந்து இந்திரியங்கள் என்ன பண்ணும்னு கேட்டாக்க அந்த ரூபத்தை சாட்சாத்காரம் பண்ணும். இது இருக்கிற இடத்துல தான் இருந்துருக்கும், அங்கேருந்தான் இது வரும். ஆனா இந்திரியமே அவன் பின்னாடி போயிடுத்து. திருஷ்டி ராமம் அணுகதா சக்ஷுகு, என்னுடைய சக்ஷஸ் இருக்க இது போயிடுத்து. சக்ஷர் தேவானா முதமர்த்தியானாம் என்றும் கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு என்றும்னு ஒரு லோகத்துக்கெல்லாம் பிரதானமான காரணமாக இருந்திருக்கிற எம்பெருமான்
அவனோடையே என்னுடைய திருஷ்டி போயிடுத்து, எனக்கு ஒன்னும் பார்க்க தெரியலமா, அயல எனக்கு ஒன்னும் தெரியல, மே திருஷ்டிம் ராமம் அணுகத்தான், மே திருஷ்டிக்கு என்னுடைய திருஷ்டி இருக்க ராமனுடைய போயிடுத்து, இனிமே எனக்கு ஒன்னும் பாக்குறது இல்ல, நான் கண் இழந்தவனா நான் ஆயிட்டேன் என்றுதான் சொல்றான். சரி, இதுக்கு மேல என்ன சொன்னா தந்தா சொல்ற, ராமம் மேனுகதா திருஷ்டிகி அத்தியாபி நனிவர்த்ததே, அத்தியாபி நனிவர்த்ததே, போன பெருமாளோட போனது திரும்பி வரல, அத்தியாபி நனிவர்த்தது, ராமன் எங்கேயோ போயாச்சு, உடனே அந்த திருஷ்டி வேற இடத்துல வரணுமேன்னா இன்னமும் வரல, எனக்கு கணக்கு அந்த கண்ணு வந்துடுத்துனா, ராமனோடைய அந்த கண்ணு போயிடுத்து, இனிமே அந்த திருஷ்டி வந்துடுத்துன்னா கைகேயி முகத்துல முழிக்க வேண்டி வரும், அப்ப இந்த கண்ணு நினைச்சுட்டு இருத்தான், தசரத சக்கரவர்த்தியினுடைய இந்திரியம் நினைச்சுட்டு இருத்தான், இப்ப ராமரை பார்த்த கண்ணால இந்த கைகேயிய பார்க்கவானான்னு தீர்மானம் பண்ணிடுத்து, ஆகையால எனக்கு கண்ணு போயிடுத்து, இந்த கைகேயி முகத்துல முழிக்கவானான்னு நானா நினைச்சுட்டு இருக்கலாமே தவிர என் கண்ணு கூட அதுக்கு விருப்பம் இல்ல, ஆகையால ராமனோடைய என் கண்ணு போயிடுத்து என்று சொல்றான். ராமம் மேனுகத்தான் திருஷ்டிக்கு அத்தியாபி நனிவர்த்தத்தை, ராமன் போய் இவ்வளவு நாள் ஆயும் இன்னும் எனக்கு வரல வரல, ஆகையால எனக்கு கண்ணு போயிடுத்து அப்படின்னா, திருஷ்டிகி அத்தியாபி நனிவர்த்ததே, இது போன பெருமாள் மறுபடியும் மீட்க முடியாத மாதிரி போன கண்ணை என்னால மறுபடியும் மீட்க முடியாததாக போயிடுத்து. ராம மனுகதா திருஷ்டிக்கு நனிவர்த்ததே, அந்த வஸ்துவை ஒரு வஸ்துவனுடைய பின்னாடி போனமானா, பெருமாளுடைய பின்னாடி போயிட்டமானா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டமானாக்க நச்சபுனராவர்த்ததே, திரும்பி வருதுன்றதே கிடையாது. அதே மாதிரிதான் பெருமாள் ராமனு பின்தொடர்ந்த என்னுடைய கண்ணு திரும்பி வர்றதே கிடையாது, ராமனையே நினைச்சிருந்ததா ராமனோட தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, சரி போனா போயிட்டு போறது, கைகேய பாக்காட்டா போட்டோம், ஒன்னையான பாக்குமா அப்படின்னா, கண்ணே போன பிற்பாடு ஒன்னையும் எங்கேருந்து பாக்குறது, நத்வா பசியாமி நீ பக்கத்துல இருக்கியா தூரம் இருக்கியான்னு கூட எனக்கு தெரியல, ஒன்னையும் என்னால பாக்க முடியல, நத்வா பசியாமி என்பதாக சொல்றார். அப்பித்து சிறுனோமி, நான் உன்னை பார்க்கல, நீ பக்கத்துல தான் இருக்கேன்றத நான் தெரிஞ்சுண்டு நான் சொல்றேன் அப்படின்னார். சரி போனா போட்டோம், அந்த ராமர் முகத்துல முழிக்கிறதுக்கு பாக்கியம் இல்லாத போயிடுத்து, இந்த கண்ணு போயிடுத்து, அந்த அந்த கண்ணுக்கு கொஞ்சம் மனசுல ஒரு துளியான அந்த இந்திரியத்துக்கு என்னிடத்துல கொஞ்சம் தயை இருந்ததுன்னாக்க, ராமர் முகத்துல முழிக்க வேண்டாம், ராமனை பெற்றெடுத்த ஒன்ன கௌசல்ய முகத்திலேயான முழிக்கலாம்னு பண்ணலாமோ இல்லையோ, அதுவும் இல்லாத அது பட்டு போயிடுத்து, நத்வா பசியாமி ஒன்னையும் பார்க்க முடியலையேன்னு சொல்லி சொல்ற. கூரத்தாழ்வானுடைய விற்த்தாந்தத்தை பார்க்கணும். கூரத்தாழ்வான் நாலூரானிடத்துல அந்த இதுக்கு போகச்சு, சோழராஜாவனுடைய சபைக்கு போற பெரிய ஒரு அந்த சைவ வைஷ்ணவ துவேஷம் இருந்த சமயம், அந்த சமயத்துல கூரத்தாழ்வான் போச்சு, சிவாத் பரதரன் நாஸ்தின்னு சொன்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு துரோணமூர்த்தி தப்பறம் எல்லாம் சொன்னதுனால இவர் கண்ணை பிடுங்கிட்டார். கண்ணை பிடுங்கின பிற்பாடு இவருக்கு கண்ணே தெரியாது போயிடுத்து. அப்படியே இந்த திருமாலரின் சோலைக்கு எழுந்துட்டார். திருமாலரின் சோலைக்கு போய் அழகர ஸ்தோத்திரம் பண்ணார் சுந்தரபாக ஸ்தோத்திரத்துல, அங்கேயும் பிரார்த்தனை பண்ணார். ஒரே விஷயத்தை தான் பிரார்த்தனை பண்ணார், ராமானுஜரிய வசகா, நான் இத்தனை நாள் என்னுடைய ஆச்சாரியனாக இருந்திருந்திருக்கிற எம்பெருமானருக்கு எப்படி கைங்கரியம் பண்ணிருந்தனோ அதே மாதிரி எனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை நீர் கொடுக்கணும்னு அழகர் இடத்துல பிரார்த்தனை பண்ண. ஸ்ரீரங்கஸ்ரீ இத்தனை நாள் எப்படி இருந்தோ அதே மாதிரி ஸ்ரீரங்கஸ்ரீ நிலைக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ணார். கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்ரீரங்கத்துல சைவ ராஜாக்கள்லாம் ஒழிஞ்ச பிற்பாடு பழையபடி எல்லா ஸ்திதியும் வந்துடுத்து, கூரத்தாழ்வானும் எம்பெருமானாரோட சேர்ந்துட்டார், அவருக்கு கைங்கரியம் பண்ற. பாஷிகாரர் பாக்குறார், பாஷிகாரர் பார்த்துட்டு தன்னாலதானே இவருக்கு கண் இல்லாத போயிட்டு, இவருக்கு கண்ணை எப்படியான வரவிச்சு கொடுக்கணும்னு அவருக்கு எண்ணம். தேவபெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும்னு வரதராஜஸ்தவம் பண்ண சொல்லி சொன்னார், வரதராஜஸ்தவம் பண்ணார். நீலமேக நிப மஞ்சன புஞ்ச ஷியாம குந்தளம் அனந்த சயந்தாம் அப்ஜபாணி பத மம்புஜ நேத்திரம் நேத்திர சாத்குரு கரீச சதாமே. குரத்தாழ்வான் தேவபெருமாள் பார்த்து பிரார்த்தனை பண்றார், நீர் எப்படி பிடிச்சவராக இருந்திருக்கார், நிலமேக சாமலனாக இருந்திருக்கார், உங்களுடைய திருமுக மண்டலம் திருக்கைகள் திருவடிகள் எல்லாமே திருக்கண்கள் எல்லாமே தாமர புஷ்பம் இருந்திருக்கவர், அப்பேற்பட்ட நீர் எனக்கு சேவையாகணுன்ற கண்ணே இல்லாதவர் இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன், நேத்திர சாத்குரு கரீச சதாமி, ஒரு வாட்டி பார்த்தா போறாது, எல்லா சமயத்திலயும் உன்னை சேவிச்சுட்டே இருக்கணும்னு குரத்தாழ்வான் பிரார்த்தனை பண்றேன். பிரார்த்தனை பண்ண உடனே கண்ணு வந்துடுச்சு, கண்ணு வந்த உடனே தேவபெருமாள் ஜாஜ்வல்யமா பிரகாசமா சேவை சாய்க்கிறேர், அது பாக்குறேர். கண்ணை கொடுத்த உடனே கூரத்தாழ்வான் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாக்குறேரான்,
இத்தனை நாளா நான் கண் இல்லாதே நான் மேனேஜ் பண்ணிட்டேன், இப்ப நமக்கு இந்த கண் ஓடுமா? ஏன் மீதி நாளும் கண் இல்லாதே மேனேஜ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்துதான். அப்ப பெருமாளிடத்துல தேவ பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ற, நீர் கொடுத்திருக்கிற கண்ணு உம்மை சேவிக்கிறதுக்கும் என்னுடைய ஆச்சாரியனான எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு மாத்திரம் இருக்கட்டும், மீதி வஸ்துக்கள்லாம் பாக்கிறதுக்கெல்லாம் இந்த கண்ணு வானா போன கண்ணு போனாவே போனதாவே இருக்கட்டும், நான் அந்த விஷயங்கள்ல நான் குருடனாவே நான் இருந்துட்டு போறேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டேறான். அதே பிரகாரம் கடைசி நாள் வரைக்கும் தேவ பெருமாளையும் பெருமாளை சேவிக்கிறதுக்கும் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு மாத்திரம் அவருக்கு கண்ணு தெரிஞ்சதுன்னு சொல்றார். இப்ப என்னுடைய இது எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு, நத்வஹம் பஸ்யாமி கௌசல்யே, என்னுடைய கண்ணு ராமனை பார்த்தது, ராமனை பார்த்த பிற்பாடு வேற எதையுமே பார்க்க மாட்டேன்றது எனக்கு கண்ணு போயிடுத்து. இல்ல ராமனை பெற்றெடுத்த ஒன்னையானா பார்க்கலான்னா ஒன்ன கூட பார்க்க மாட்டேன்றது, ஏன்னா இந்திரியுமே போயிட்டு ராமன் பின்னாடியே போயிடுத்து. நத்வஹம் பஸ்யாமி, ராமர் முகத்துல முழிக்க பாக்கியமே இல்லாத போயிடுத்துன்னா கூட அந்த ராமரை பெற்றெடுத்த உம்முகத்திலேனா நான் முழிக்கலாமேன்னா அதுவும் இல்லாது போயிட்டு ராமம் வேணுகதா திருஷ்டி நத்வாஹா பஸ்யாமி அப்படின்னார். இது நியாயம்தான். அண்டருகோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, திருப்பாணாழ்வார் சாதிக்கின்ற அந்த ரங்கநாதனை பார்த்த திருக்கண்கள் இன்னொன்னு பார்க்காது. ரங்கநாதனை பார்த்த அவர்தான் மந்திபாயி வடவேங்கட மாமல்லின்னு திருவேங்கட முடியானையும் மங்களாசாசனம் பண்றாரு என்ன, யாரும் இல்ல ரங்கநாத் சீனிவாசனையும் ரங்கநாதனா தான் பாக்குறேன். இங்க ஸ்ரீரங்கம் வரத்துக்கு முன்னே அங்க வந்து நின்றுட்டு அப்புறமா இங்க வந்தேன்னு தான் சொல்றேன். அப்ப ரங்கநாதனை பார்த்த திருக்கண்கள் வேற ஒன்னையும் பார்க்காது, அந்த மாதிரி ராமனை பார்த்த திருக்க என்னுடைய கண்ணு இருக்க இனிமே வேற ஒன்னும் பார்க்காது. ஆகையால நத்வாம் பஸ்யாமி கௌசல்யே சாது மாம் பாணினா ஸ்பிருஷ, பாணினா ஸ்பிருஷ அப்படின்னார். நீ வந்து கொஞ்சம் என் கையால என்ன தொட அப்படின்னார். என்ன சாதுமா பாணினா ஸ்பிருஷ அப்படின்னு, செய்யறதையும் செஞ்சுட்டு இது வேற என்ன கேட்கறியா அப்படின்னு நினைச்சுக்காது. இப்ப ராமரை காட்டு கணச்சது யாரு, இப்ப என்னத்துக்கு அழுதும் கிடக்குற, இது நான் அழணும் நீ அழகாங்க என்று கௌசல்ய சொல்லுவாளோ மனசுல நினைச்சுப்பாளோன்னு நினைச்சுண்டு சாதுமாம் ஸ்பிருஷன், அந்த மாதிரி எல்லாம் எண்ணம் இல்லாத சொல்லுமா, என்னமோ என்னுடைய போராத காலம் அந்த கைகைக்கு அன்னைக்கு வரன் கொடுத்துட்டேன், அதனால இப்படிப்பட்டது ஏற்பட்டதே தவிர நான் ராமனை காட்டுக்கு அனுப்பணும்னு அனுப்பலம்மா. சாதுமாம் ஸ்பிருஷ, உன் மனசுல எந்த விதமான தவறான எண்ணமும் இல்லாமல் என்னிடத்துல ஒரு பிரீத்தியோட இரக்கத்தோட நீ தொடவணும் பாணினா ஸ்பிருஷா அப்படின்னு. அன்னைக்கு அக்னி சாட்சிகமாக நாம ரெண்டு பேரும் கை கல்யாணம் பண்ணிட்டோம். அது ராஜா கல்யாணத்துல பார்த்தோம்னா எல்லா விதமான கல்யாணமும் இருக்கும். முதல் கல்யாணம் பட்ட மகிழ்ச்சியா இருக்கிற கல்யாணம் தான் அக்னி சாட்சிகமாக இருக்கும். மீதி கல்யாணம் எல்லாம் ராட்சச விவாகம் காந்தர் விவாகம் எல்லா விவாகமும் இருக்கும். ராட்சச விவாகம்னா யாரானா ஒருத்தர் பிடிச்சானா அவளை தூக்கிட்டு வந்துடுறது, அதெல்லாம் ராஜா பண்ணுவாள். காந்தர் விவாகம்னாக்க அவ ரெண்டு பேரும் ஒத்து மனசோட வந்துட்டோம்னா அவளை அழைச்சிட்டு வந்துடுறது. இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் ராஜாவில இருந்துட்டு இருக்கும். இந்த கிரமமான பிரம்ம விவாகம்ன்றது என்னன்னாக்க அக்னி சாட்சிகமா கல்யாணம் பண்ணிக்கிறது. அந்த அக்னி சாட்சிகமா கல்யாணம் பண்ணிட்டவன் நானு, அன்னைக்கு பண்ணிக்கச்சு நாம இந்த கையை தான் பாணி கணக்கணும் பண்ணின்றது, அந்த கையினால என்ன தொடணும் பாணினா ஸ்பிருஷ. இப்படி சாதுமா பாணினா ஸ்பிருஷ, நல்ல எண்ணத்தோட என்னென்ன கோச்சிக்காத நீ பண்ணணும்னு தசரத சக்கரவர்த்தி கேக்குறாம். இந்த தசரத சக்கரவர்த்தி நத்வாம் பஸ்யாமி கௌசல்யே சாதுமாம் பாணினா ஸ்பிருஷ ராமம் வேணுகதா திருஷ்டி அத்யாஹ பினனி வர்த்ததே. கௌசல்ய சொல்ற, அவரை தொட்டு பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அவ சொல்லிக்கிறா கஷ்டப்பட்டுகிறாள். விவாஸ்ய ராமம் சுபகா லப்த காம சமாஹிதா திராசயிஷ்யதி மாம் பூயோ துஷ்டாகிரி பவேஷ்மணி. எல்லாருக்குமே என்ன, தன்னுடைய சக்களத்தின்னு சொல்லக்கூடிய கணவனுடைய மீதி மனைவிகளிடத்துல தான் கஷ்டமே. கைகை ரொம்ப சந்தோஷமா இப்ப இருந்துட்டு இருக்கா, ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சாய் போச்சு, பரதனை கூட்டம் வரத்துக்கு ஆள் அனுப்பிச்சாய் போச்சு, தன் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்னுட்டு அவ சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரே பையன்,
அந்த பையனை அனுப்பு. ஏக புத்திர வினா புத்திரம் அகம் ஜீவித்து முத்சகே நகிமே ஜீவிதே கிஞ்சித்து சாமர்த்தியம் மிக கல்பியதே. எனக்கு நான் ஜீவிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு ஓன்னு அழறாளாம். பக்கத்துல சுமித்ரா இருக்கா. சுமித்ரா வந்து சொல்றாளாம், நார்ஹாத்வம் சோசித்தும் தேவி யஸ்யாஸ்தே ராகவஸ்துதா நகி ராமாத்தோ லோகே வித்யதே சத்பதே ஸ்திதா. இப்ப ராமன பிள்ளையா பெற்றெடுத்த ஒரு அம்மா ராம மாதா இப்படி அழக்கூடாது. அவர் சத்தியத்துல இருக்கார், உன்னையும் சத்தியத்துல தான் நடக்கும்படியாக பண்ணிருக்கே, அவருக்கு ஒன்னும் ஆகாது. 14 வருஷம் ஆச்சுன்னாக்க புனர்திரட்சதி கல்யாணி புத்திரம் சந்திரமை போதித்தம்னு. சந்திரன் இன்னைக்கு சாயங்காலம் இருக்கு, கார்த்தால பிம்மால ஆயிடுச்சுன்னாக்க சந்திரன் அஸ்தமிச்சு போயிடுது. அஸ்தமிச்சு போயிடுச்சுன்னா மறுபடியும் சந்திரோதயமே ஆகாது போயிடுமான்னாக்கா, கட்டாயம் மறுநாள் சாயங்காலம் ஆச்சுன்னா மறுபடியும் சந்திரோதயம் ஆக போறது, நாம வந்து சந்திரனை பார்க்கதான் போறோம். அதே மாதிரிதான் 14 வருஷம் ஆச்சுன்னா ராமர் வரப்போறே, உனக்கு சுற்றுட்டை பண்ண போறே, நீ என்னென்னலாம் நீ இத்தனை சொன்னையோ அது மொத்தத்தையும் பண்ண போறே, அவர் ராஜசாசனம் பண்ண போறே, ராஜ்ய பரிபாலனம் பண்ண போறே ராமன், நீ அழலாமா சுமித்ரா என்று கௌசல்ய பார்த்து சுமித்ர தேத்ரவு சொல்றாளாம். இந்த இடத்துல பெரியாழ்வாருடைய பாசுரத்தை பார்க்கணும். இவெல்லாம் எப்படி எல்லாம் இது பண்ணிருக்கு, இது எல்லாத்தையும் ஒரே பாசுரத்துல சங்கலனம் பண்ணி பெரியாழ்வார் சாச்சிருக்கார். மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்று தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்ற கூற்று தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றமில்லாதானை பாடிப்பற சீதமணாளனை பாடிப்பற. சீற்றமில்லானை ராமருக்கு துளி கூட கோபமே கிடையாதான், அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்றாராம். மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ராமனுக்கு 3 மாதா, ஒரு மாதா ஜனனி பெற்றெடுத்த மாதா கௌசல்ய, கைகேயி ஒத்தி சுமித்ரை ஒத்தி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைமொழி போடுறார் பெரியாழ்வார். மாற்றுத்தாய் தர்மத்திலேருந்து மாறின எண்ணத்தை உடைய தாய் யாரு, கைகேயி தான். அந்த கைகேயி என்ன சொன்னா, வனம் போகே என்றிட நீ வனத்துக்கே காட்டுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டா அவ சொன்னாளாம். ஈற்று தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்ற பெற்றெடுத்த கௌசல்யா என்ன பண்றா, ராமன் பின்னாடியே ஓடி போறாளாம். ஓடி போய் ராமா என்னையும் ஆயிட்டும் போ, ராமா ஆயிட்டும் போ ஆயிட்டும் போன்னு சொல்றா. அப்பா என் சுவாமியா என்ன சொல்லி ராமா அப்பா அப்பான்னு அழறாளாம் என்று அழன். கூற்று தாய் சொல்ல கொடிய வனம் போன. கூற்றுத்தாயின்றது இந்த இடத்துல சுமித்ரைய சொல்ற உத்தமூர் சுவாமி வியாக்கியானத்துல பண்ணச்சு. அவள் சுமித்ரா தான் உபதேசம் பண்ற, ராமர் வனவாசம் போனாலும் அவருக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது. சுமித்ரைக்கு தெரியும் இவர் ராமர் போறது அவருடைய சிரேயஸுக்காக தான் தெரியும் தெரியும். ஆகையால அவள் சொல்ல கொடிய வனம் போன அப்பேற்பட்ட வனத்துக்கு போன அந்த எம்பெருமானை பாடிப்பற என்று எல்லாம் இந்த இடத்துல சொல்றார். அந்த மாதிரியாக இது மொத்தம் நடந்தது, ரொம்ப அற்புதமானது. ராமர் போயிட்டேர், இவர் தசரதர் அழுதுன்றிருக்கு. தசரதர் அழகத்த பார்க்கணும். தசரதர் அழகத்த குலசேகர அழ்வார் சொல்றார். தேவிக்கு புலம்பலையும் சொல்றார், தசரதருடைய அழுகையும் குலசேகர அழ்வார் சொல்றார். வந்தாளின் இணைவணங்கி வளநகரும் தொழுதேத்த மன்னானாவான் நின் தாயை அரியணை மேலிருந்தாயை நடுங்கானம் படரப்போகு ராமாவோ உன்னை பயந்த கைகேசிதன் சொல் கேட்டு நன்றாக நானிலத்தை அழ்வித்தேன் நன்மகனே உன்னை நானே. உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு நான் சொன்னேன். நானே பட்டாபிஷேகத்துக்கு உண்டான சம்பாரங்கள்லாம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கைகேயினுடைய உன்னை பயந்த கைகேசிதன் சொல் கேட்டு உன்னை பயந்த கைகேயி, கைகேயினுடைய வார்த்தையை நான் கேட்டு உன்னை ரொம்ப நன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்ணி உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டேன். என்ன பண்ண, காட்டுக்கு போகும்படியாக நான் பண்ணிட்டேன். நானே ரொம்ப நன்னா பண்ணி வச்சிட்டேன்பா உனக்கு பட்டாபிஷேகம். ஆகையில ராமா அப்படின்னு சொல்லி அழறேறான். காட்டுக்கு போனா என்ன, நாட்டுல இருந்தா என்ன சௌக்கியமா இருப்பாரு அப்படின்னா, ஒரு சௌக்கியம் இல்ல, காட்டுல வர கஷ்டத்தெல்லாம் சொல்ற. பொருந்த கைவேல் நொதி போல் பரல் பாயம் மெல்லடிக்கள் குருதி சோர விரும்பாத கான் விரும்பி
வெயிலுரைப்ப வெம்பசி நோய் கூட இன்று பெரும்பாவியன் மகனே போகின்றாய். நான் மகா பாப்பி, என்ன போய் நீ அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கிய? நான் என்ன சொல்லுவேன், நானு மகாபாபம் பண்ணவன் நானு. பரல் பொருந்தார் பருக்காங்கல் இருக்க, அந்த பருக்காங்க காட்டுல போனா ஒரே பருக்காங்கல்லாவே இருக்கும். எங்கோ குளத்தங்கரையில போனா தெரியும், அது அப்படியே காலெல்லாம் குத்தும். அது அந்த பருக்காங்கல்லாம் பொருந்தார் கைவேல் நொதி போலே, பொருத்தமில்லாதவாளுடைய சத்துருக்களுடைய கையில இருந்துருக்கிற ஒரு வேல் மாதிரி அப்படியே சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்தும். அப்படி குத்துற காட்டுல நீ நடந்து போற. பரல் பாய மெல்லடிக்கல் குருதி சோற, அந்த உம்முடைய மலர்மகள் கைவருட மறுபோதிச்சு வந்தனன்னு சொல்றார் சுவாமி தேசிகன். அந்த பெருமாளுடைய திருவடியை பிடிச்சு விடுறதுக்காக பெரிய பிராட்டியும் பூமி பிராட்டியும் அப்படி பிடிச்சு விட்டாள்னா உடனே செவந்து போயிடுமா, அவ பிடிக்கிறது கூட தாங்காதான் பெருமாளுடைய திருவடி. அவ்வளவு அதி சுகுமாரமான திருவடி. அந்த திருவடி இப்ப காட்டுல போறது, காட்டுல போச்சுன்னா ரத்தமா கொட்டும். அது குருதி சோற வெயில் உரைப்ப, அந்த காலில் ரத்தமா ஒட்டும், உடம்பெல்லாம் அப்படியே வெயில்ல தகிக்கும். விரும்பாத கான் விரும்பி, யாருமே விரும்பாததாக இருந்திருக்கிற காட்ட நான் கூட சொன்ன கடைசி சமயத்துல கை கை சொன்னா சொல்லிட்டு போற, நீ இருந்துட்டு போட அப்படின்னு நான் சொன்னா நான் கேட்காத, நீ விரும்பி போறைய. நீ விரும்பி வெயிலுரைப்ப வெம்பசி நோய் கூற இன்று, என்ன சொன்ன உடனே பெல் அடிச்ச உடனே வந்து சாதம் கொண்டு வந்து கொடுக்க போறாளா, யார் என்ன பண்ண போறா, ஒன்றும் கிடையாது. எந்த வேலையில எது கிடைக்கும் என்னன்றது தெரியாது. அப்படி இன்று பெரும்பாவி என் மகனே போகின்றாய், மகாபாபம் பண்ண என்னுடைய மகனே நீ போகின்றாய். கேகையருகோன் மகளாய் பெற்றாரும் பாவி சொல் கேட்ட அருவினையன் என் செய்கேன். கேகையர்கோன் மகளாய் பெற்ற அவ ராஜ கைகை பேர்ல தப்பில்ல, அவள் யாரு, அவ அப்பா ரொம்ப பெரிய தார்மிகர், அவருடைய பெண்ணு கைகேயி. அவள் வார்த்தையை நான் கேட்டேன், பொம்னாட்டி வார்த்தையை கேட்டதுனால மகாபாபி ஆயிட்டேன் நானு. அரும்பாவி சொற்கேட்ட அருவினையேன் என் செய்கேன் அந்தோ யானே. இப்படி தசரத சக்கரவர்த்தி புலம்பிண்டே இருந்துருக்கு. அந்த அயோத்தியில இருந்துருக்கிற பிராமணாள் மொத்த பேரும் ராமர் சூத்தரோட கூட, அதாவது சுமந்திரர் தேர்ல போயிட்டு இருக்கச்சு, அந்த தேர்ல தூங்கிட்டு ஓடி வராளாம். பஸ்ல ஃபுட்போர்ட்ல போற மாதிரி தேரை பிடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கோசம் ஓடியே வராளாம். அங்கேருந்து கொஞ்ச தூரம் இல்ல போய் சேர்ந்துட்டா தமசா தீரம் வரைக்கும், அவர் பின்னாடியே போய் சேர்ந்துட்டா. அந்த தமசா தீரம் வந்த உடனே ராத்திரி அஸ்தமிச்சு போயிட்டு எல்லாரும் அங்கேயே இருந்துட்டான். அவள் எல்லாம் பாக்குறா, தேர் வேகிற போற வேகத்துக்கு இவெல்லாம் ஓடி வந்திருக்காள்னாக்கா எவ்வளவு சிராந்தாளா இருப்பா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்துருப்பா. அப்படி அவ கஷ்டப்பட்டு இருந்துருக்கிறது பார்த்தா அவள்லாம் நன்னா தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்கச்சே ராமர் மல்ல ஏந்துட்டார், முன்ன ஏந்துட்டார், லக்ஷ்மணர் ஏந்துட்டார், சீதை ஏந்துட்டா, சுமந்திரர் கூட்டு சொல்றார், இதோ பாரு இவாள்லாம் எப்படி மரத்தும் கிழியும் செடியும் கிழியும் அப்படியே தூங்கிட்டு இருக்கா பாரு, இவாள்லாம் என்ன அனண்ட காட்டுக்கு போக விட மாட்டா, நான் போனாலும் வருவா, இவ தூங்கி ஏந்துக்கிறதுக்குள்ள நாம போயிடலாம், தேரை போட்டு நாம இங்கேருந்து காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ற. சரி போ, எப்படி பண்ணுனா நான் திரும்பி போற மாதிரி தேர் போன பாதைய பார்த்துட்டு இவெல்லாம் வந்துருவா. கோபியர்கள்லாம் கிருஷ்ணனோட கூட ராத்திரியெல்லாம் இருந்துருக்கா, திடீர்னு பார்த்தோம்னாக்கா கண்ணன் மறைஞ்சு போயிடுறார், அந்தர்தானம் ஆயிடுறார். அந்த அந்தர்தானமான உடனே கண்ணன் எப்படி போயிருப்பாரு எப்படி போயிருப்பாருன்னு தேடிட்டு போற. அந்த தேடிட்டு போச்சு, கண்ணனுடைய காலடி பட்ட இடத்தை பார்த்துட்டே ஃபாலோ பண்ணிட்டே இப்படி போயிருப்பேர் அப்படி போயிருப்பேன்ற. அப்புறம் தெரியல, அதுக்கப்புறமா கடைசியில ரொம்ப கஷ்டப்படுறா, வேதனைப்பட்டு இதுவெல்லாம் கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ற. அப்ப தாசா மாவிரபூ சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதான்னு அவ நடுவுல மன்மதனாக மன்மதனுக்கு மன்மதனாக பெருமாள் ஆச்சரியமாக சேவசா சேர்ந்து பாகவதத்துல சொல்றது. அந்த இந்த இடத்துல பார்த்தோம்னா இதை பின்பற்றிதான், என்ன இவாள்லாம் இங்க நகரத்து ஜனங்கள்லாம் தூங்கி எழுந்த உடனே ராமனை காணமே என்ன, ராமன் தேரையும் காணும். சரி, தேர் போன வழியில தான் ராமன் போயிருப்பேன், தேர் எப்படி போயிருக்குன்னா தேர் போன வழியை பார்த்துட்டு போயிடுவான்றதுக்காக, நம்ம பின்னாடியே பின்தொடர்றதுக்கோசரம் வந்துட போறான்றதுக்காக நீ கொஞ்ச தூரம் வடக்க போ. வடக்க போன பிற்பாடு இதுதான் தேர் போன இடம் நினைச்சுட்டு அவ பின்னுட்டா.
அப்புறமா நீ தெற்கவா, தெற்க வரச்சே தேர் போன அடையாளம் தெரியாத புல்வெளியில போ. இந்த மெயின் ரோட்ல போனாக்கா தேர் போன அடையாளம் தெரியும், புல்லுமேல போனா அடையாளம் தெரியாது. ஆகையால புல்வெளியில போன்னு சுமந்தர பார்த்து சொல்றாராம், இவெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணாத இருக்கட்டும்னுட்டு. ஆகையால அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வடக்க போயிட்டு திரும்பி போய் அங்கேருந்து போயிட்டு இரவ, அப்புறம் காத்தால தூங்கி ஏந்திருக்கா அவெல்லாம் ஒரே அழறா. அவள் போன பிற்பாடு அங்க திரும்பி அயோத்திக்கு தான், இந்த வடக்க போயிருக்கிறத பார்த்தா அயோத்திக்கு தான் போயிட்டு வரோம் என்னமோன்னு நினைச்சுட்டு அயோத்தியில போய் பாக்குறான். அயோத்தியில போத்தா அங்க ஜனங்கள்லாம் அங்க பெண்கள்லாம் பாக்குறாளாம், நீங்க தனியாவா வரங்கோ, ராமனையும் ஐக்கிண்டு வர போறங்கன்னு தான் நினைச்சுட்டு இருக்கேன், இது என்னத்துக்கு? கிண்ணு தேசாங் கிருஹை காரியம் கிந்தாரேஹி கிந்தனே நவா புத்திரைஹீர்வாபி சுகைர்வாபி ஏன பசியந்தி ராகவம். இது என்னத்துக்கு, நீ என்ன வந்திருக்க, ராமன் ஆயிச்சுட்டு வராது வராது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னு. வாங்க போகலாம், இப்ப எல்லாரும் போயிடலாம். நீங்க ராமனுக்கு சுஸ்ரூஷை பண்ணுங்கோ, நான் சீதைக்கு சுஸ்ரூஷை பண்றோம் நாங்க எல்லாரும். அங்க இருக்கிற பெண்கள்லாம் சொல்றா நாம மறுபடியும் காட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு இருக்காளாம். ராமர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். அங்க போற வழி எல்லாம் இதே வார்த்தையா இருந்துட்டு இருக்கான். தசரத சக்கரவர்த்தி ராமரை காட்டுக்கு அமிச்சிட்டேர், ராமரை காட்டுக்கு அமிச்சிட்டேர்ன்னு இந்த வார்த்தையே சொல்லிட்டு இருக்காளாம். எவ்வளவு கல்நஞ்சக்காரரா இருந்தாக்கா இப்படிப்பட்ட பிள்ளை போய் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அவர் அங்க உட்காந்துருக்கிறதுக்கு மனசு வரும்னு லோக அந்த அந்த ஊர்ல மாத்திரம் இல்ல போற இடம் மொத்தத்திலையும் கை கையும் தசரத சக்கரவர்த்தியும் ஒரே விசவு. அந்த விசவு எல்லாம் இவர் காதலியே கேட்டுட்டே இருந்துட்டு இருக்காராம். இது கேட்டுண்டே அப்படியே போறே அங்கிருந்து பாக்குற திருப்பி கடைசியில அந்த சரையூர்லாம் தாண்டி பட்டு போயிட்டேன் அந்த கோசல தேசத்துக்கு பார்த்துட்டு கடைசியில இதுக்கப்புறமா அயோத்தி கண்ணுக்கு தெரியாது. அந்த அயோத்தியை பார்த்து கை கூப்பிடுறான். தெய்வத்தானி சயானி துவாம் பாலயம் தியாவசந்தி ஆபிருச்சே துவாம் புரி சிரேஷ்டே காகுஸ்த பரிபாலித்தே. காகுஸ்த பரிபாலித்தமா என்னன்னு அயோத்தியாசை பார்த்து உன்னிடத்துல நான் வந்து விடைபெறுகிறேன். நிவத்த வனவாசா துவாம் அன்றனோ ஜெகதீபத்தே புனர் திரட்சியாமி மாத்ராச்ச பித்ராச்ச சக சங்கதா. வனவாசம் முடிஞ்ச பிற்பாடு உம்மை வந்து உன்னை வந்து பார்க்கறேன் நானு, அம்மாவோடையும் அப்பாவோடையும் உன்னை வந்து பார்க்கறேன் அப்படின்னு. அங்கேருந்து கங்கையை போறது, கங்கையை பார்க்கிறார். தத்ர திரிபதகாம் சீததோயம் சசைவலாம் ததர்ஷ ராகவோ கங்காம் ரம்யம் ரிஷி நிஷே வீதாம். கங்கை எப்படி இருந்துருக்கு, கங்கை கரையில மொத்தம் வரிசை ஆசிரமங்கள், இந்த ஒவ்வொரு மகர்ஷியினுடைய ஆசிரமங்கள்லாம் அங்க அப்படியே இருந்துட்டு இருக்கான். அங்க தேவதானவ கந்தர்வாள்லாம் இது வந்து அவள்லாம் நிறைய ஆடிட்டு இருக்கா, வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கா. அந்த தேவதைகளுக்கோசரம் அந்த கங்கா நதி சொர்க்கலோகத்துல போயிட்டு இருக்கு, இங்கெல்லாம் இருக்கு. இந்த அந்த கங்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்கணும். ஒரு இடத்துல பார்த்தோம்னா சழல் சழலா இருந்துட்டு இருக்கான், ஒரு இடத்துல பார்த்தா நிதானமா போயிட்டு இருக்கான், ஒரு இடத்துல பார்த்தோம்னாக்கா மேடிட்டு இருக்கான், ஒரு இடத்துல பார்த்தோம்னா இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு இருக்குதான், ஒரு இடத்துல பார்த்தோம்னாக்கா அங்க இருக்கிற அந்த கங்கை கரையில பார்த்தோம்னா ஹம்சங்கள் பட்சிகள்லாம் அப்படியே சந்தோஷமா ஜில் ஜில் ஜில்னு போயிட்டு இருக்குதான். வந்து ஒரு இடத்துல பார்த்தோம்னாக்கா அந்த மர கங்கை கரம் மொத்தம் ஒரே மரங்கள் பிரமாதமா அப்படியே பச்சை பசேல்னு இருந்துட்டு இருக்கான். இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா புஷ்பங்களாவே இருந்துட்டு இருக்கான். இப்படிப்பட்ட கங்கை, அந்த கங்கையை பார்த்த உடனே எல்லாரும் கை கூப்பிடலாம். விஷ்ணு பாதச்சுதாம் திவ்யாம் அபாப பாபநாசினீம். பெருமாளுடைய திருவடியிலேருந்து வந்தது இந்த கங்கை. இது அப்பாப்பாம் பாப்பநாசினி, நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கிறது. இது நம்ம பாப்பெல்லாம் அங்க போய் விழுந்துருச்சுனாக்கா அது பாப்பம், அதுக்கு பாப்பம் வந்துருமா அப்படின்னாக்கா போவே போகாது அது. ஆகையால அது துளி கூட பாப்பம் இல்ல. ஆசசாத மகாபாகும் சிங்குபேரபுரம் பிரதி. அங்கேருந்து சிங்குபேரபுரத்துக்கு போறேறான். அந்த சிங்குபேரபுரத்துல பார்த்தோம்னாக்கா நிஷாத ராஜா இருந்துருக்க. அந்த நிஷாத ராஜான்னா வேடுவர் தலைவனாக இருந்துட்டு இருக்கவ குஹன். அந்த குஹன் ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும் வரத பார்த்த உடனே இங்க தேர் வந்து நிக்கிறத பார்த்த உடனே அங்கிருந்து குஹன் வந்துட்டேரான். ரதாது அவதரது தஸ்மாத்து சபாரியா சஹலக்ஷ்மணா. அங்க ஒரு பெருசா ஒரு இங்குதி விருட்சம், இங்குதி விருட்சம்னாக்க புங்க மரம். அந்த புங்க மரத்தின் கீழே இன்னைக்கு ராத்திரி தங்கிடணும், நாழி ஆயிடுத்து இங்க இருத்து நான். தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்யாத்ம சமஹா சகாம். தத்ர ராஜா குஹோ நாம, அந்த இடத்துல குஹன்னு பேர் இருக்கு. ராமஸ்ய ஆத்ம சகமஹா அப்படின்னா ராமனுக்கு ஆத்மாவா மாதிரியா இருந்திருக்காராம்.
ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லக்ஷ்மணன் தான் பகிஷ்டராக பிராணாகான்னு. என்னுடைய வெளியில சஞ்சரிக்கிற பிராணன் லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் சொன்னார். இப்ப என்னடான்னா, ராமஸ்ய ஆத்மசகான ராமனுடைய ஆத்மா மாதிரி இருந்திருக்கிறவர் அந்த குஹன், அவர் வந்தேராம். சஸ்ருத்வா புருஷ வியாக்ரம் ராமம் விஷயமாகதம், அவர் வந்த உடனே அப்படியே கட்டிக்கிறாராம். தமார்த்தா சம்பரிஸ்வஜ்ய குஹோ ராகவம் அப்ரமீத் யதாயோத்யா ததேதந்தே ராமகிங் கரவாணிதே. ராமா, நீ இந்த இடத்த வேற இடமா நினைச்சுக்காதையும், அயோத்தியா உமக்கு எப்படியோ அப்படிப்பட்டதுதான் இந்த சிங்கபேரபுரமும். உம்முதான் நான் உம்முடைய டிஸ்போசல்ல நான் இருந்துட்டு இருக்கேன், உமக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்றதுக்கு நான் சிந்திட்டு இருக்கேன் என்று சொல்றார் சுவாமி ரகுவீர கத்தியத்துல சாய்கிறார். நிஷாத ராஜ சௌஹ்ருத சூசித சௌசில்ய சாகரம், சௌஹ்ருத சூசித சௌசில்ய சாகரம். ராமனுடைய குணத்துக்கு குணங்கள்னு சொல்லச்சே சௌசில்ய குணத்தை தான் உத்தமமான குணமா சொல்றது. அந்த குணத்தினுடைய சாகர சமுத்திரம் மாதிரி இருந்திருக்கார் சௌசில்ய சாகர என்று சொல்றார். தத்தோ நிஷாத்யாதிபதி திருஷ்டுவா தூராத் உபஸ்திதம் சக சௌமித்ரினா ராமஹா சமாகச்சது குஹேன சஹ தமார்த்தா சம்பரிஷ்வஜ்ய குஹோ வச்சனம் அப்ரவீத் யதாயோத்யா ததேயந்தே ராமகிங் கரவாணிதே புஜாபியாம் சாது பீனாபியாம் பீடயன் வாக்கியம் அப்ரவீத் திஷ்டியா துவாம் குஹ பசியாமி அரோகம் சகபந்தவை. அப்பா, குஹா நீ சௌச்சமா இருந்துருக்கியா, உங்க பந்துக்கள்லாம் எல்லாரோடையும் சௌச்சமா இருந்துருக்கியான்னு சொல்லி அவர் குசல பிரஷ்னம் பண்றாராம். நீர் ஒன்றும் விசாரப்பட வேண்டாம், நீர் வந்து அயோத்தியில இருக்க மாதிரி உங்களுக்கு எல்லா சௌகரியமும் பண்ணிக்கிறேன், என்ன சாப்பிட்றதுக்கு வேணும் என்ன பண்ணணும்னு கேட்கிறேன். கேட்டாக்கா, நான் ஒன்றும் பண்ணல, நான் இப்போ ரிஷி இதுவாக வரேன், நான் நான் எதுவும் சாப்பிடக்கூடாது, ஒன்றும் வேண்டாம், இந்த குதிரையை ஓட்டியும் வந்திருக்கா, இந்த குதிரைக்கெல்லாம் ரொம்ப சாந்தமாக இருக்கு, ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கு, அதுக்கு எதனா தண்ணி காமிச்சு கொள்ளு வச்சு எதனா ஆகாரம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண ஏன்னா போகிறோம். அர்ச்சிதாச்சைவ ஹிருஷ்டாச்ச பவதா சர்வதா வயம் பத்யாம் அபிகமாச்சைவ ஸ்நேஹ சந்தரிசனேனச்ச புஜாபியாம் சாது விரத்தாபியாம் பீடயன் வாக்கியம் அப்ரவீத் திருஷ்டியா துவாம் குஹ பசியாமி ஹியரோகம் சகபந்தவை அபிதேஹ குசலம் ராஷ்ட்ரே மித்ரேஷு ச வனேஷு ச. இது பண்ண ராத்திரி ஆயிடுத்து, என்ன பண்றது, சரி ராத்திரி இனிமே ஒன்றும் பண்ண வேண்டாம், அங்கே கீழே பக்கத்திலேயே கங்கா ஜலம் போயின்னு இருக்கு, மந்தாகினி நதி போயின்னு இருக்கு, அந்த கங்கா தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தையே சாப்பிட்டுட்டு ராத்திரி படுத்துருவோம், வேற ஒன்றும் வேணாம் அப்படின்னுட்டாலும். சரி, ஜலமே வாததே போஜ்யம் லக்ஷ்மணே நாகிருதம் ஸ்வயம். லக்ஷ்மணர் போய் தீர்த்தம் கொண்டு வந்திருக்கு. நான் உனக்கு எங்கே போனாலும் சிசுருஷை பண்ணுறேன்னு தானே சொன்னேன், ஆகையில அந்த சிசுருஷை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். லக்ஷ்மணன் போய் தீர்த்தம் கொண்டு வந்தார், தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்து இவா ரெண்டு பேரையும் கங்கா தீர்த்தம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தீர்த்தம் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறார். படுத்துக்கிறதுக்கு முன்ன என்ன பண்றார் அப்படின்னா, தஸ்ய பூமௌ சயானஸ்ய பாதௌ பிரக்ஷாள்ய லக்ஷ்மணஹ சபார்யஸ்ய ததோத்யேத்ய தஸ்தௌ விருட்சம் உபாஸ்ரிதஹ. ராமருடைய திருவடிய அவர் லக்ஷ்மணர் அத வந்து நன்னா அலம்பி விடுறேன், படுத்துக்கிறதுக்கு முன்ன காலை அலம்பிண்டு படுத்துக்கணும், சாப்பிட்றதுக்கு முன்ன காலை அலம்பிண்டு ஆசவனம் பண்ணிட்டு சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு முன்ன கால அலம்பிண்டம்னா அந்த காலை தொடச்சி கூடாது, அது ஈரக்காலோட உட்காந்து சாப்பிடணும், படுத்துக்கிறதுக்கு முன்ன காலை அலம்பிண்டமானாக்கா அந்த காலை தொடச்சிக்கணுமா, தொடச்சிட்டு தான் படுத்துக்கணும். இதெல்லாம் தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. ராமருக்கு பட்டுக்கு போறேர், அதுக்கு முன்ன சயனத்துக்கு முன்ன கால அலம்பிக்கிறேன், கால அலம்பி விடுறேர் லக்ஷ்மணர் அந்த மர உரியாலைய தொடச்சு விடுறேன். அப்படி தொடச்சு விட்ட பிற்பாடு அவர் படுத்துக்கிறேன். சுவாமி ஐயா சுவாமி எழுந்தவள் இருந்த காலத்துல நாவல் பாக்கத்துல இந்த அனுஷ்டானம் தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்க மாதிரி அனுஷ்டானத்தை அப்படியே பார்க்கலாம். சுவாமி அம்சையத்துக்கு முன்ன எல்லாரும் தான் பண்றோம், ஆச்சமனம் பண்ணிட்டு கால அலம்பி ஆச்சனம் பண்ணிட்டு சாப்பிட போறோம், அந்த மாதிரி சுவாமியும் பண்ணுவ. அதுக்கப்புறமா சயனிக்கிறதுக்கு முன்ன இது அந்தரங்கமா கூடயே இருந்து பரிச்சரிய பண்றவாளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும்.
அங்கு பட்டுக்கிறதுக்கு முன்ன கால் அலம்பி ஆசவனம் பண்ணிட்டு ஏழியாகும். அந்த காலை துடைக்கிறதுக்குன்னு ஒரு தனி துணி இருக்கும், எல்லா துணியாலையும் துடைக்க மாட்டேன். இந்த இடுப்புக்கு கீழே போற துணி மேல வராது எந்த காரணத்தை கொண்டும். அப்படிலாம் ஒரு கிளப்தி, அப்படிலாம் ஒரு ஆச்சாரம். அதை பார்த்தது என் சுவாமி பிராதஸ்மரணியர் இந்த காலங்கார்த்தால அந்த திருமாளிகையினுடைய வாசல்ல உட்காந்துண்டு இப்ப நான் இந்த விஜ்ஞாபனம் பண்றேன்னாக்கா அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் தான். அவர் நினைக்கலன்னாக்கா இப்ப கொஞ்ச நாள் முன்ன தசரதன் சொன்ன மாதிரி நாம எல்லாம் மகா பாப்பி ஆயிடுவோம், ஆனா புண்ணியகிருதம் மனசாத்தியாயிற்று. அப்படி அவர் அந்த சுவாமியை நினைச்சிருந்தவானாக்கா நம்மளுடைய பாப்பம் மொத்தம் போயிடும். அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலதான் அந்த திண்ணையில உட்காந்து இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் நானே. அப்ப இது இந்த தர்மசாஸ்திரத்தை அனுஷ்டானம்னால அவர் ராமரும் சீதையும் படுத்துட்டு இருக்கா. படுத்துட்டு இருக்கிறதே பார்த்தோம்னாக்கா இவளுக்கு லக்ஷ்மணரும் குஹனும் அங்க இருக்க, அந்த குஹனும் இருக்கச்சே இவா ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. தூக்கம் வரல. குஹன் பார்த்து லக்ஷ்மணரை பார்த்து கேட்கிறேன், லக்ஷ்மணா எனக்கு இந்த காட்டுல எந்த மிருகம் எப்ப வரும் என்னன்றதெல்லாம் எனக்கு நன்னா தெரியும், ஆகையால நான் பாத்துக்கிறேன், நீயும் ராஜா அரண்மனையில இருந்து வந்தானே நீ போய் படுத்துக்கோ என்று சொல்றான். லக்ஷ்மணர் சொல்றார், எனக்கு தூக்கம் வரல. கதம் தாசரதோ பூமௌ சயானே சஹசீதயா சக்யஹ நித்ராம் மயா லப்தும் ஜீவிதம் வா சுகானி வா. இப்ப ராமச்சந்திரமூர்த்தி தரையில படுத்துட்டு தூங்குச்சே, அதை நான் பார்த்துட்டு சீதையோடையோட இப்படி தரையில படுத்துட்டு தூங்குறத பார்த்துட்டு எனக்கு தூக்கம் வருமா என்று கேட்கிறான் லக்ஷ்மணன். அதனாலதான் உண்மையில எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு இல்ல, உமக்கு தெரியும் நீ நன்னா பாத்துப்ப, இருந்தா கூட எனக்கு தூக்கம் வரும். விஸ்வாமித்திர ஆய்ச்சி போச்ச மாத்திரம் அப்ப என்ன கட்டிலா போட்டு வச்சிருந்து, அப்ப என்ன மொத்தையா போட்டு வச்சிருந்துன்னா அன்னைக்கு பலாம் அதி பலாம் அப்படின்னு மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அவருக்கு ஒவ்வொரு கால் வைக்கச்சையும் அது மொத்தம்தான் இருந்தான். அவர் பத்துண்டா அது மொத்தையா தான் இருந்தான் விஸ்வாமித்தர் இருந்த வரைக்கும். அந்த மந்திரம் விஸ்வாமித்தருடைய மகாத்மியத்தினால. சரி, ராமருக்கு வேணா உன் வழியிலேயே எடுத்துக்கோ, ராமர் வேணா தரையில படுத்துருக்கார் வழக்கெல்லாம் இருக்கு. சீதை எப்ப தரையில படுத்துருக்க, சீதையோட ராமன் இப்படி தரையில படுத்துருக்கிறது இப்பதான் பாக்குறேன், இதை பார்த்தோம்னா எனக்கு மனசையால ஒரே கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. அகல கதம் தாசரதோ பூமோ சயானே சக சீதையா சக்கியா நித்ரா மயா லத்தம் ஜீவிதம் வா சுகானி வா. நான் எப்படி நான் இது பண்ணுவேன்னு சொல்லி லக்ஷ்மணர் கஷ்டப்பட்டேறான். இப்படிப்பட்ட ஒரு நிலை, இப்படியே ராத்திரி மொத்தம் போயிடுத்தான். இது போன பிற்பாடு அங்கேருந்து குஹன் மறுநாள் காத்தால அந்த கங்கையை தாண்டி போனோம், அதுக்கு என்ன ஏற்பாடு பண்றியோ அதை பண்ணுன்னு சொல்லி ராமர் சொல்ற. பெரிய ஓடத்தை எடுத்தும் வந்து கங்கையை தாண்டறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேறான். அதுல ஏத்தச்சே பார்க்கணும், அதுல ஏறதுன்ற சுதர்ணு சாதாரண விஷயம் ஓடத்துல எதுனா அதெல்லாம் ஒத்து ஏத்தி ஒண்ணுமோ இல்லையோ. ஆரோப்பிய மைதிலீம் பூர்வம் ஆருரோஹாத்மவாஸ்ததஹ அதாருரோஹ தேஜஸ்வி ஸ்வயம் லக்ஷ்மண பூர்வஜஹ. இவர் முன்ன குடுதுன்னு ஏத்திட்டு சீத்தையால ஏற முடியாது போயிடுச்சுன்னா என்ன பண்றது, சீத்தையை முன்ன ஏத்தி விட்டேறோம். சீத்தையை முன்ன ஏத்தி விட்டுட்டு அப்புறமா இவர் ஏறினேரா, அப்புறம் லக்ஷ்மணர் ஏறினேர் என்று சொல்ற. இது பெரியவாள்லாம் உற்சவங்கள்லாம் திருப்தி பண்ணிருக்கிறத பார்த்தோம்னா அவ ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சு அனுபவிச்சு பண்ணிருக்க. இந்த தேவ பெருமாளுக்கு தொப்பம் நடக்கும், தொப்பத்துல பெருமாள் தாயார் ரெண்டு பேருமா எழுந்துருடுவா. அங்க தாயாருக்கு வரைச்சே பெருமாள் தாயார் எழுந்துருளச்சு, தாயார் முன்ன எழுந்துருணும், பெருமாள் எழுந்துருணும். ஆரோப்பிய சீதா மைதிலியும் என்று சொல்ற மாதிரி தாயார் எழுந்துருள பண்ணி அப்புறமா பெருமாள் எழுவே. இது திரும்பி வரைச்சே தாயார் முன்ன இறங்குவே, அப்புறம் பெருமாள் இது பண்ணுவே. இப்படி ஒரு பந்தா ஒரு வழியை ஏற்ப கிளிப்தி பண்ணிருக்கா பெரியவாள்லாம். அந்த மாதிரி இவளை ஏத்திட்டு இவரும் இருந்தேரான். நடுவுல போயிட்டே இருக்கு, கங்கையிலேயே போயிட்டு நினைச்சு அந்த கங்காதேவிய பிரார்த்தனை பண்றாளாம். புனரேவ மகாபாகு மயா பிராத்ராஜ சங்கதா அயோத்தியாம் வனவாசத்து பிரவிசத் வனகோ நகேன்னு சொல்லி அந்த கங்காதேவியிட்ட பிரார்த்தனை பண்ணி நானும் என்னுடைய தம்பி சீதா எல்லாரும் மறுபடியும் திரும்பி வந்து அயோத்திக்கு வந்து பிரஜா பரிபாலனம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தணும்னு கங்காதேவியிட பிரார்த்தனை பண்றா. பிரார்த்தனை பண்ணிட்ட பிற்பாடு அங்கேருந்து பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போற. இது வரைக்கும் சுமந்திரர் இருந்திருக்க, சுமந்திரரை அனுப்பிச்சுட்ட பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போய் அவரை அவரை போய் சேவிச்சு எல்லாம் பண்ணறான். சேவிச்சுன்னு வந்தவுடனே, ராமா நீ வந்திருக்கியா ரொம்ப சந்தோஷம், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஒருவேளை இங்க இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். அங்கேருந்து போறார். அங்கே இருக்கச்சே அப்புறம், சரி நீ இங்கே இருக்கிறது இருக்கட்டும், உனக்கு ஒரு நல்ல இடம் நான் சொல்கிறேன், நான்
அந்த இடத்துக்கு போய், இங்க சித்திரக்கூட்டம்னு ஒரு இருக்கு, கந்தமாதன பருவத்தில் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல போனேன்னா நீ சௌட்சமா இருக்கலாம், நீ அங்க மூணு பேரும் நீங்க இருங்கன்னு சித்திரக்கூட்டத்துக்கு அனுப்பிச்சு வச்சாராம். ரம்யமாவசம் கிருத்வா ரமமாசனா வனேத்ரயான், அந்த சித்திரக்கூட்டத்துக்கு போகச்சு சீதா பிராட்டிக்கு எல்லாம் புதுசா இருக்கு. இது என்ன புஷ்பம், இது என்ன மரம், இது இப்படி பூக்கிறது, இது எப்படி சேப்பா ஒரு பூ இருக்கு, இப்படி ஒரு கருணைதல் பூ மாதிரி கருப்பா ஒரு புஷ்பம் இருக்க, இப்படி இவ்வளவு வாசனையா இந்த புஷ்பம் இருக்குன்னு ஒவ்வொரு புஷ்பத்தையும் காண்பிச்சு காண்பிச்சு, இது என்ன புஷ்பம், என்ன புஷ்பம், இது என்ன பழம், இது என்ன பழம்னு இந்த மரத்தை சொல்லு, இது பழத்தை, இந்த பட்சியை பார்த்தா அடையிட இவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்னு இது ஒண்ணு ஒன்னா ராமனை பார்த்து பார்த்து கேட்டுட்டு இருக்காளாம். அதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். ரம்யம் ஆவசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரயா, ராமர் சொன்னேராம் இந்த இடத்துல ஒரு பர்ணசாலையை நீ எனக்காக ஒன்னு கிளப்தி பண்ணுப்பா, அங்க நாம இருக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல பர்ணசாலைய கிளப்தி பண்ணேறோம். கிளப்தி பண்ணிட்டு ரமமானா வனேத்ரயான், இப்போ இதுல சீதையும் ராமரும் சந்தோஷமா இருந்தா அதுல ஒன்னும் தப்பில்லை. லக்ஷ்மணனுக்கு என்ன சந்தோஷம் வேண்டி கிடக்கிறது என்று கேட்டா, அந்த திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்றதுனால லக்ஷ்மணனுக்கு சந்தோஷமா, இப்படி இவ மூணு பேரும் சந்தோஷமாக இருந்தா சித்திரக்கூட்ட பருவத்துல நாளைய தினத்துல அடுத்த பிரகரணங்களை உபன்யாசத்துல பார்ப்போம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மஹிம் மஹிஷா கோபிராமணேபியஹ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.